ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி மண்டகேஷ். நீங்கள் நான் பார்க்க போகிற படம் வாரிசு. இந்த படத்தில் வந்து விஜய், ரஷ்மிகா, சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோன்னா, சரத்குமாரோட பசங்க மூணு பேர், அவங்க ரெண்டு பேர் வந்து அவர் கூடயே வந்து அவங்களோட பிஸ்னஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்ற அந்த விஜய் மட்டும் வந்து அவர் அந்த பிஸ்னஸில் நான் வரமாட்டேன், என்னோடய இஷ்டப்படி தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து அவங்க ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணாரா, அது எதுக்காக வந்தார், அதுக்கு பின்னாடி என்னென்ன உண்மைகள் இருக்குது அப்படின்றதான். இது ஒன்லி ஃபேமிலி சினிமன் மூவியாக தான் எடுத்திருக்காங்க. வம்சி வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் தோலா அந்த மாதிரி படங்கள்லாம், மகரிஷி இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு கான்செப்ட் மாதிரியே தான் போயிட்டுருக்கும் படம். ஃபுல்லாக பார்க்குறவே வந்து வீடுனா வந்து பயங்கரமாக கிராஃபிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீன் மேட் போட்டு தான் வந்து மோஸ்ட்லி நிறைய சீன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மற்றபடி விஜயை பற்றி சொல்லணும்னா, விஜயை பற்றி சொல்ல தேவையில்ல, டான்ஸ் எல்லாமே வந்து நல்லா பக்காவாக பண்ணிட்டு போயிருக்காரு. அவரோட காமெடி மேனரிசம் வந்து அந்த வடிவ வசீகரா அந்த மாதிரி காம்போவில் வந்து வரும்ல, அந்த மாதிரி காமெடி சீன்ஸ்லாம் நிறையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில யோகி பாபுவோட சீன்ஸ் வந்து நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு மீட்டிங் சீன் ஒன்று வரும், அந்த சீனும் நல்லாயிருக்கு. மற்றபடி படத்தில் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்று சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயின்னால உங்களுக்கு நீங்கள் எதுவும் பெருசாக எதிர்பார்த்து வர முடியாது. அந்த அளவுக்கு தான் அவங்களும் எடுத்திருக்காங்க. வேறு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இருக்கா, ட்விஸ்ட் இருக்கா, டைம்ஸ் இருக்கானா அப்படின்னா எதுவுமே இருக்காது. நார்மலாக ஒரு ஃபேமிலி மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் படத்தில். வேறு வித்தியாசமான ஒரு மூவிஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி வந்து அவங்களோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக் வந்து தமன் பண்ணியிருக்காரு, அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மூணு சாங் வந்து ஏற்கனவே ஹிட்டு, அந்தளவுக்கு வந்து ரஞ்சிதமே சாங்லாம் வந்து செம்மையாக பட்ட கிளப்பியிருக்காங்க. மற்றபடி படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அட்மாஸ் வந்து அட்மாஸ் ஸ்க்ரீன்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து அட்மாஸோட மிக்சிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து ராஷ்மிகாக்குலாம் வந்து ஒரு 10 minutes அந்த மாதிரி வரும் சீன்ஸ் தான். ரெண்டு சாங் வருவாங்க, 10 minutes வந்து விஜய் கூட பேசிகிட்டு போவாங்க, அவ்வளோதான். அதில் தான் அவங்க தான் அவங்களுக்கு வந்து அந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, முக்கியத்துவமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி சரத் விஜய்க்கு அடுத்தபடியாக வந்து சரத்குமாருக்கும் அவங்க அம்மாவுக்கும் உள்ள கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து படத்தில் வெயிட்டேஜான கேரக்டர்னு தான் சொல்லணும். மற்றபடி வந்து ஒன்லி ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் தான், அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க படமே வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. யாருக்குமே வந்து கூட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, ஆனால் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கும். வேறு காமெடி சீன்ஸ் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. யோகி பாபி சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா சீன்ஸ், இவர் அவரை கவுண்டர் கொடுக்குறாரு, அவர் இவரை கவுண்டர் கொடுக்குறாரு, அந்த மாதிரி வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் உள்ள காமெடிஸு அந்த இதெல்லாம் வந்து விஜய் யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அந்த டி ராஜேந்தர் பற்றி வர்ற ஒரு சீனு, அவரே வந்து புலி படத்தில் பண்ணியிருப்பாங்க, ஆடியோ லான்ச்சில் பண்ணதை வந்து அவரே டி ராஜேந்திர ஓட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா அங்கங்கே வச்சு விட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து வேறு யாரும் நம்ம ஓட்ட தேவையில்ல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 3.5/5. இந்த படம் வந்து ஒன்லி ஃபார் விஜய் ஃபேன்ஸ் அண்டு ஃபேமிலி எடிட்ஸ்க்கு மட்டும்தான். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.